அரசு நிர்வாகத்தை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. புரட்டி போடுறதுன்னா கெடுத்து குட்டிச்சவர் ஆகிறதில்ல, குட்டிச்சவராக ஆனதை பக்காவாக சரி பண்ணுற திட்டம் இது. அரசு அதிகாரிகளை அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு பொறுப்பாக்குறது, அதுதான் அந்த திட்டம். பொறுப்புன்னா இன்சார்ஜ் கிடையாது, இது அக்கௌண்டபிலிட்டி. இந்த வேலைக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஆளை பதவியில் நியமிக்கிறது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த வேலையை அந்த அதிகாரி கரெக்டாக செஞ்சு முடிக்கலைன்னா அவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ வழி இல்லை. ஏன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க மேலேயோ அல்லது கான்ட்ராக்டர் மாதிரியான வெளியாட்கள் மேலேயோ அல்லது புயல் மழை காற்று வெள்ளம் அப்படின்னு இயற்கை மேலேயோ பழியை போட்டு அதிகாரிகள் ஈஸியாக எஸ் ஆயிடலாம். இதுதான் இப்போ நம்ம அரசாங்க நிர்வாகத்தில் நிலை கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தம். இதுக்கு முடிவு கட்டணும்னு மோடி முடிவெடுத்துட்டார். போன மாதம் குஜராத்தில் நடந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திப்பு நிகழ்ச்சியிலேயே இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் உள்ளே நடந்த விஷயங்களை கமுக்கமாக வச்சுருந்ததுனால வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தராக பிட்டு பிட்டாக சொல்கிற தகவல் மூலமாக மேட்ரு அம்பலமாகுது. பிரைம் மினிஸ்டர் அப்போ பேசியிருக்காரு, பிரதமராக வந்த உடனே 5 வருஷத்தில் என்னெல்லாம் செய்யணும்ன்ட்டு ரொம்ப யோசித்து திட்டங்கள் தயாரித்தேன், ஆனால் அதெல்லாம் முழுசாக நிறைவேறாமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தடுத்துட்டீங்க. இப்போ மக்கள் எனக்கு திரும்பவும் 5 வருஷம் போய் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாய்ப்பு. அதனால் இந்த அடுத்து வர்ற 5 வருஷத்தில் நீங்கள் எந்த முட்டுக்கட்டையும் போடுறதுக்கு நான் விட போகிறதில்லை அப்படின்னு சூடு வச்ச மாதிரி சொல்லியிருக்காரு மோடி. அவர் 2014 பிரைம் மினிஸ்டராக வந்த உடனே தனக்கு நம்பிக்கையான அட்வைசர்ஸ் கொஞ்சம் பேரை வரவழைச்சி மீட்டிங் போட்டார். மனசில் யோசித்து வச்சுருக்கிற திட்டங்களை பற்றி சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு அசந்து போயிட்டாங்க அந்த அட்வைசர்ஸ்லாம். சார், நீங்கள் சொல்கிற திட்டம்லாம் ரொம்ப பெருசு, ஆனால் எல்லாத்தையும் ஒரே ஆட்சி காலத்தில் அதாவது 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நீங்கள் சொல்கிறது சாத்தியமே இல்லை, ஏன்னா நம்ம அதிகார இயந்திரம் அப்படி பழக்கப்படலை, அது மெதுவாக தான் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேகமாக வேலை செய்ய வைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. சார், அதிகார வர்க்கத்தை நீங்கள் அப்படிலாம் எந்த தலைவருமே நீங்கன்னு இல்லை வாழை பிடிச்சி முறுக்க முடியாது சார். பெரும்பாலான ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னாரு மோடி. அப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. பாலிட்டிஷியன்ஸ்லாம் வருவாங்க, 5 வருஷம் உட்காந்துட்டு போயிடுவாங்க, ஆனால் நாங்கள் இந்த பதவியில் அதாவது அரசாங்க வேலையில் 35 வருஷம் இருப்போம். எங்கள் சர்வீஸ் காலத்தில் அட்லீஸ்ட் 7 PM அல்லது CM நாங்கள் பார்த்துருவோம். அது கூட எலெக்ஷன் ரிசல்ட் சரியாக வரலன்னு வைங்க, 10-12 PM CM கூட நாங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதனால் ஓவர் ஸ்பீடு உடம்பு காக்காது அப்படின்னு அரசியல் தலைவர்களோட வேகத்துக்கு பிரேக் போட்டுருவாங்க சார் அப்படின்னு அந்த ஆலோசகர்கள் சொல்லியிருக்காங்க. மோடி அப்செட் ஆகிட்டார், ஆனால் வெளிப்படையே காட்டிக்கல. ஆட்சி மாற்றுறது நாம தான்னு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க, ஆனால் அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்க, நேர்மாறான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மோடி அமைதியாக வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்காரு. நம்பிக்கைக்குரிய அந்த ஆலோசகர்கள் சொன்னது 100% உண்மைன்னு 5 வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த தடவையும் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்தால், அதாவது 19லேயும் வாய்ப்பு தந்தால், இந்த அதிகார வர்க்கத்தை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு 2019 தேர்தல் வர்றப்பே அவர் தீர்மானம் எடுத்துக்கிட்டார். ஆனாலும் முதல் 5 வருஷத்தில் அவர் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது, அதுக்கான பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்க. பல டிபார்ட்மெண்ட்ஸில் சரியாக வேலை செய்யாதவங்க சீனியர் அதிகாரியாக இருந்தாலும் தெய்வதாட்சியம் பார்க்காம வேலையை விட்டு தூக்குறாரு, அல்லது முக்கியத்துவம் இல்லாத போஸ்ட்டுக்கு துரத்துறது, இதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கார். நேர்மை இல்லை, லஞ்சம், ஊழல், சோம்பேறித்தனம் அப்படின்னு பல காரணங்களால் 312 உயர் அதிகாரிகளுக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு. வருமான வரித்துறையில் மட்டுமே தொழிலதிபர்கள்ட்டையும் அரசியல்வாதிகள்ட்டையும் லஞ்சம் வாங்கிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்கன்ட்டு 15 டாப் ரேங்க் அதிகாரிகளை நீக்கியிருக்கார். திடீர்னு நினச்சி நீக்கலை, 5 வருஷத்தில் அவர் போட்ட மீட்டிங்ஸில் 36,000 குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் பற்றியும் 82,000 பி ஆஃபீஸர்ஸ் பற்றியும் பணி ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காரு மோடி. இனிமேல் சாக்கு போக்கு சொல்லி அரசு திட்டங்களை செயல்படுத்தாமல் விடுற அதிகாரிகளை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு எல்லா மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஏதாவது தடங்கள்னு ஒரு அதிகாரி சொன்னால் என்ன தடங்கள், எப்படி வந்தது, யாரால் வந்தது, விசாரிச்சியா, அதை நீக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்காமல் விட்டீங்க, இப்படியா கிடுக்கி இப்படி போட்டு நிறுக்குங்க, சொல்கிற பதில் 100% உங்களுக்கு ஜெனுவினாக இருந்தால் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் ஏற்றுக்குங்க, இல்லையா அந்த அதிகாரியை உடனே தூக்கிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கார். சர்வீஸ் கமிஷன் எழுதி இன்டர்வியூலாம் பாஸ் ஆனால் தான் அரசாங்கத்தில் நுழைய முடியும்னு இருக்கிற அந்த நடைமுறையை மாற்றி தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களும் சிறப்பாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நல்ல சம்பளம் நல்ல பதவி கொடுத்து அரசாங்கத்தில் நியமிச்சிக்கலாம் அப்படிங்கிற புது நடைமுறையும் கொண்டு வந்திருக்கிறார். இது முன்னாடியே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது, ஆனால் அப்போல்லாம் டாப் போஸ்ட்டுக்கு மட்டும் இருந்தது அந்த அரசாங்கத்தில். இப்போது அந்த திறமை தேடலுங்கிற அந்த விஷயத்தை
ஒரு மிடில் லெவல் லோயர் லெவலுக்கும் விரிவுபடுத்தி எண்ணிக்கை அதிகமாக்கியிருக்கிறாரு மோடி. வெறும் ரூல் புக்கை பார்த்து அதை செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, இதை நம்மால் செய்ய முடியாது, இப்படிலாம் மக்களுக்கு அதிகாரிகள் பதில் சொல்லி வெறுங்கையோடு திருப்பி அனுப்புகிற காலம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் போல தெரியுது. இது அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு எதிரான போர் இல்லை. திஸ் இஸ் அ வார், எஸ் பட் வார் அகேன்ஸ்ட் பியூரோக்ராட்டிக் கல்ச்சர், நாட் அகேன்ஸ்ட் பியூரோக்ராட்ஸ். அவங்க மனசில் இருக்கிற அந்த காலத்துக்கு ஒத்துவராத சிந்தனைகளையும் தவறான அணுகுமுறையையும் திருத்துறதுக்கான ஒரு இயக்கம் இது அப்படின்னு சொல்கிறாங்க பிஎம்மோட ஆலோசகர்கள். வெற்றி அடைஞ்சால் இது நிச்சயமாக பெரிய புரட்சி தான், சந்தேகமே இல்லை. நல்லரசு ஆகிட்டோன்னா வல்லரசு ஆகிறது ஈஸி தானே.